அத்திமல முத்துப்பாண்டி அஞ்சாத சிங்கம் தாண்டி ஒத்த கையானாலும் ஓயாத வீரன் தாண்டி யாரேது சொன்னாலும் எதுக்கும் அஞ்சுவதில்லை எதிர்த்து கேட்டவனை விட்டு வச்சதில்லை அடி அவனுக்கு நிகராக வேற யாரும் இல்லை அடி வேற யாரும் இல்லை அடி அத்திமல முத்துப்பாண்டி பணிவான் தர்மத்துக்கு குரல் கொடுப்பான் அன்புக்கு தான் அடி பணிவான் தர்மத்துக்கு குரல் கொடுப்பான் ஏழைக்கு ஒரு துயரம் வந்தா எதிர்த்து நின்னேடுவான் எதிர்த்து நின்னேடுவான் அத்திமல முத்துப்பாண்டி யாரும் இல்லா மலையிலே ஒத்தையிலே வந்தியா உனக்காக குரல் கொடுக்க பொறுத்தரும் இல்லையா ஏழனோ பேசுறாங்க இறக்கம் இல்லா கொடியவங்க இல்லைன்னு சொல்லாம இருந்ததெல்லாம் கொடுத்தியா நல்லதத்தா செஞ்சியா தனி மரமா நினியையா தனி மரமா நினியையா அவனுக்கு சொந்தம் சொல்லி அன்னமூர்த்தி வந்தாளடா அவனுக்கு சொந்தம் சொல்லி அன்னமூர்த்தி வந்தாளடா துணையாக வந்தாளடா ஒரு துணையாய் நின்றாளடா அன்புக்கு அடி பணிஞ்சான் அவளுக்காக தன்னை கொடுத்தான் அன்புக்கு அடி பணிஞ்சான் அவளுக்காக தன்னை கொடுத்தான் உண்மையுள்ள மனித நடா ஊருக்காக வந்தானடா ஊருக்காக வந்தானடா அத்திமல முத்துப்பாண்டி அஞ்சாத சிங்கம் தாண்டி ஒத்த கையானாலும் ஓயாத வீரன் தாண்டி யாரேது சொன்னாலும் எதுக்கும் அஞ்சுவதில்லை எதிர்த்து கெட்டவனை விட்டு வச்சதில்லை அடி அவனுக்கு நிகராக வேற யாரும் இல்லை அடி வேற யாரும் இல்லை அடி அத்திமல முத்துப்பாண்டி மச்சகோட்டை வேற என்னமோ சொன்னா மறந்து போச்சு அக்கா என்ன அக்கா நினைக்கிறீங்க இன்னைக்கு தான்ப்பா அவர் வராரு அப்படியா ஆமாப்பா 16 வருஷம் ஆச்சு நேத்து நடந்த மாதிரி இருக்கு ஏதோ அந்த புண்ணியவதியாலையும் அந்த அம்மா ஆட்சினாலையும் ஏதோ நல்லது நடந்திருக்கு இருக்கா அந்த மூட்டை கூட என்ன விரும்பின பாவத்து வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டு மாப்பிள்ள இங்க வாங்க இவர் தான் நம்ம பூங்குடியை கட்டிக்கிட்டவர் வாங்க வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கண்ணே பேர் என்னப்பா சுந்தரராஜண்ணே எத்தனை பிள்ளைங்கப்பா ரெண்டு பையன் பெரிய பையன் ஸ்கூல் போயிருக்கேன் இது சின்ன பையன் வாட 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 உங்க பேர் என்ன வீரபாண்டின்னு வச்சிருக்கோம்ண்ணே எங்கள் வீட்டு மகாலட்சுமியாக வாழ வேண்டிய வேண்டி அந்த பாவிங்க நாளையும்
நான் செஞ்ச தவறுனாலையும் உன் வாழ்க்கையே மாறிப்போச்சு. அந்த நாட்களை நினைச்சாவே என் கண்களில் கண்ணீர் தான் வருது. என்ன வெயில்ரா? ஆமாங்க ஐயா. அப்பா பாபா பா என்னமா தனலட்சுமி த வாரேனங்கோ என்ன பண்ணிட்டு இருக்கற? சோறாக்கிட்டு இருக்கங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா புள்ள. ஏண்டா இன்னி சர்க்கரை 500 லிட்டர் தான் இருந்துச்சா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க அந்த அந்த பணத்தை வாங்கி போய் உள்ள வைய. எவ்வளவு இருக்குங்க? அட 1 லட்சம் தான் புள்ள. என்னங்க மிந்தில 3.5 லட்சம் கொண்டு வருவீங்க? அட என்ன பண்றது சரக்கேற மாட்டது ஏன்றா? ஆமாங்க ஐயா. பணத்தை கொண்டு போய் வச்சிட்டு சோத்து போட. சரிங்க. ஏன்றா சாப்பிட்டு போட. இல்லங்க ஐயா வீட்டுக்கு போறணுங்க ஐயா. அட புது பொண்டாட்டி கட்டணும்னா இருக்கா? சரி போ போ சாப்பிடு போ. சரி வரங்க ஐயா. அங்க ஒரு போக மூட தெரிது பாரு. ஆமாண்ணா அங்க தான் நம்ம போகணும். அங்க இருக்கோட ஒருத்தரோட உசுரோட வர கூடாது. என்றா நான் சொல்றது புரியுதா? சரிண்ணே அங்க போக குறுக்கு வழி ஏதாவது இருக்கானே? கொஞ்சம் தூரம் போனா ஒரு 6 வரும். அது ஆத்த கடந்து அவங்க சுத்தி வளைச்சிடலாம். ஏய் பாது போடா. ஏய் இப்படி வாங்கடா. அம்மா சொல்லுங்கண்ணே சாமி கும்பிட்டு. ஆமா மாப்ள உத்தராயிடு கிளம்புறோம். ஆமா வாங்கடா. அப்பா ஐயனாரப்பா நாங்க போறக்கார நல்ல மாதிரியா முடியணும்ப்பா. எங்கட
ராகு மாராளே தெரியாதே ஐயா தெரியாதே சொல்றா தெரியாதே ஐயா தெரியாதே தெரியாதே ஐயா எத்தி மிதிரா அவள ஐயா ஐயா ஐய் போய் யாரா சுட்டவங்க சுட்டு போச்சிக்கிறோம் உங்கள ஐயா முடிக்கிறீங்க முத்துப்பாண்டி ஊருக்குள்ள வந்து என்ன சாராய வியாபாரிய சுட்டு கொண்டுட்டானாமே. ஆமா, ஊர் அடிச்சு ஓலையில போட்டுறவனை சுட்டு கொள்ளாத என்ன பண்ணுவாங்க? வா நம்ம வேலையை பார்க்கும். என்னது சாராய வியாபாரி சக்தி வழி செத்துட்டானா? பாவம், கடன் சொல்லி குடிக்கிறவங்க கண்ணீர் வெடிப்பாங்க. போ என்ற மாப்பிள, முக சவரம் எல்லாம் பண்ணிட்டு அழகா இருக்க. அது ஒண்ணு இல்லடா மாப்பிள, டவுன் வரைக்கும் போயிட்டு வர வேலை இருக்கு. ஐயோ மாமா, ஐயோ மாமா, ஐயோ மாமா, போகையில என்ன வேலை பண்ணிட்டு வர்றா மாமா? என்ன தெரிய ஊத்துன, கண்ணு எரியுதேடி மாமா. மாமா தெரியாம ஊத்திட்டேங்க மாமா. ஐயோ மாமா, என்றாச்சு ஊத்துனா ஓடுறா ஓடியார தொடக்கிறா? என்ன நடக்குதுங்க மாமா? மாப்பிள, அருவ மட்டும் இருந்தா நீ தானே கருப்புசாமி. ஓடா குப்பமாவன, ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன அசிங்கப்படுத்துறீங்க? என்ன செய்து பேப்பர்ல நம்ம ஊரை பத்தி ஒரு முக்கியமான நியூஸ் போட்டிருக்காங்க மாப்பிள. நம்மரை பத்தியா மாப்பிள? ஆமா மாப்பிள, படி கேப்போம். என்ன போட்டு அப்படி? வடஆர்காடு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கொலை, கொள்ளை, வழிபறி போன்ற சட்டவிரோதமான செயல்களை செய்து வந்த அத்திமலை முத்துப்பாண்டியை பிடிக்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் டிஎஸ்பி சங்கரலிங்கம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. அப்படியா மாப்பிள? ஆமா மாப்பிள. சரி, யார் எப்படி போனா நமக்கு என்ன இருக்கு, எங்க காட்டு பாப்போம். இந்த மாப்பிள, அனைவரும் டீ போடுங்கண்ண. சக்தி வேலை போட்ட போட்டுல மாரப்பன் மிரண்டு போயிருக்கான். மாரப்பனையும் விடக்கூடாது, கூடிய சீக்கிரத்துல அவனையும் போடணுமாமா. முத்துப்பாண்டிய குடும்பத்தை பத்தி இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு நம்ம அடிக்க போற கொள்ளையில நமக்கு தேவைப்பட்ட காதெல்லாம் சேர்த்துக்கோ மாப்பிள. வாங்க மாமா. என்ன பல தூரம் தேடி வந்திருக்கீங்க? எல்லாம் உங்களை பார்க்க தானே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. சக்தி வேலை நீங்க போட்ட போடல மாரப்பன ஆட்களும் அப்படியே நடுங்கி போயிருக்கிறாங்க. அத்திமலை முத்துப்பாண்டி என்ற பேரை கேட்டால ஊருக்குள்ள ஒரே பரபரப்பா இருக்கு. புதுசா ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருக்கானே, இனிமேதானே நீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்.
நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா போங்க. மாமா அடிக்கடி காட்டு கூட்டு வராத, இவன் தம்பிதான் தெரிஞ்சிட போகுது. சரிங்க சரிண்ண வரண, பாத்து பாத்து பத்திரமா இருங்க, நான் பாத்துக்கிறேன் போங்க. மாமா சொல்லுங்க மாப்பிள, போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கணும், இனிமே ரொம்ப கண்ணுங்க அர்த்தமா இருக்கணும், வேற இடத்துல இருக்க கூடாது, சொல்றது புரியுதா? சரி மாப்பிள கிளம்புங்க. என்னை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் டிஎஸ்பி சங்கர்லிங்கம். நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். உங்களெல்லாம் ஏன் நான் தனியாக வர சொல்லி சந்திக்கிறேன்னா, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. முத்துப்பாண்டிக்கும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு தீராத வழக்கு இருக்கு. ஐ வாண்ட் யுவர் கோஆபரேஷன். அத்திமலை டிவிஷன் கண்ட்ரோல் ஏரியா சார், நான் தான் சார். மிஸ்டர் மோகன், முத்துப்பாண்டியில் பாதிக்கப்பட்டவங்களோட டீடைல்ஸ் எனக்கு இமீடியட்டாக வேணும். ரைட், ஓகே சார். அந்த துரோகியை உயிரோடவோ குணமாகவோ பிடிச்சி ஆகணும். நாலு அடிக்கு போற கொள்ள பெரிய அளவாத அடிக்கணும். ஏட்டவாளம் பண்ணையார் வீட்டுல ஏகப்பட்ட காசு பணம் இருக்காண்டா, நாளைக்கு ராத்திரி அங்க அடிச்சிருவோம்டா. முத்துப்பாண்டி மாட்டு வியாபாரம் இந்த பணத்தை அடிச்சு புடின்னு போயிட்டானடா. அப்படியாடா, எப்படா மாப்ள நேத்து ஊருக்குள்ள வரப்ப அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. ஐயாவுக்கு நல்ல நேரம் நெருங்கிடுச்சு, அரசா கொஞ்சம் போடு தாயி. ஏன் சாமி சொல்லுங்க, இந்த வீட்டுல யாரும் இல்லையா சாமி? அதெல்லாம் தெரியாது. முத்துப்பாண்டி வீடு இதுல? இந்த வீடுதான் சார. இதானா? பக்கத்துல யாரெல்லாம் இருக்கா? அவனோட சித்தப்பா வீடு இருக்கு சார. தம்பி எங்க பாப்பா? ஐயா சொல்லுங்க ஐயா. வீட்டில் இருந்தவங்களா எங்கயா? அவர் செத்ததால தோட்டத்துக்கு காலி பண்ணி போயிட்டாங்க ஐயா. அப்படியா? இவனை ஸ்டேஷன் கூட சொல்லியா. என்ன திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திரைகாணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோவிலிலிருந்து ஒரு பாடல். பார்த்து வாங்க. அப்பா எங்க சித்தப்பா கூட்டு போறீங்க? ஆசை தரும் பார்வையில்
வாங்கடா நேரமாவது வரங்க பாத்திர பாலே மாபெரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுமாறு என்ன இளநீங்க அவசரப்படாதீங்கப்பா நாங்க முத்துப்பாண்டி பாக்கலாம்னு வந்திருக்கிறோம்ப்பா வருஷம் ஆகுது ஐயா வாங்க குமரன் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப வருஷம் ஆச்சு பாத்து என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கிய ரெண்டு ஊருக்கும் சேர்ந்த ஒரு கோயில் இருக்குது சரி அந்த கோயிலுக்கு திருவிழா நடத்தலான்னு போனாங்க சரி போன இடத்துல ரெண்டு ஊருக்கார பையலாம் அடிச்சுக்கிட்டாங்க அத பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் இப்ப நான் என்ன செய்யணும் திருவிழா நடத்த முடியாம பாதிலே நிக்குது சரி ரெண்டு ஊரையும் ஒன்னு சேர்க்கணும் சரி அதனால நீங்க முன்ன நின்று பஞ்சாயத்தை முடிச்சு திருவிழாவை நடத்தி கொடுக்கணும் அப்படியா இவங்கெல்லாம் ஆறு நாங்கெல்லாம் ஊருக்காரங்க ஐயா எல்லாம் சேர்ந்து திருவிழா நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா அடிச்சு கை கால உடச்சிட்டானுங்க ஐயா ஒன்ற பேர் என்ன பால்குணருங்க ஒன்ற பேரு பழனிவேல் ரெட்டியா இருங்க உங்க பேர் என்ன கோவிந்தராஜ் கவுண்டருங்க உன் பேர் என்னயா வேல் நாக்கிருங்க இப்படி பேர்லயே ஜாதியை வச்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்காம என்னையாச்சு ஏயா ஒற்றுமையா இருந்தா உலகத்தையே ஜெயிக்கலாம் புரியுதா ஐயா இவர் வயசு என்னையா அந்த காலத்துல இவங்கெல்லாம் அடிச்சுட்டா கிடந்தாங்க உங்க மாதிரி அந்த காலத்துல அடிச்சுட்டு அடந்தாங்க இல்லைங்க ஐயா இப்ப நான் என்ன செய்ய நாளைக்கு ஊர்ல வந்து பஞ்சாயத்து முடிச்சு கொடுக்கணுங்க எத்தனை மணிக்கு வரணும் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரணுங்க சரி கண்டா தம்பா நாளைக்கு ஏற்பாடு பண்ணு சரிண்ணே சரி வாங்க வாங்க பாத்து ஐயா பத்திரமா கொடு ரொம்ப சந்தோஷம் சரிங்க வாருங்க வாங்க வாருங்க வாருங்க வாங்க வாங்க அப்ப நான் வரேன்பா என்ன கருப்பா போலீஸ் வர மாதிரி இருக்கு ஆமாயோ உங்ககிட்ட ஒரு சில கேஸ் விஷயமா நான் விசாரிக்கணும் சொல்லுங்க சார் நீங்க தானே அந்த ஒரு பிரசிடென்ட் ஆமாங்க சார் பண்ணையார் ஆமாங்க சார் உங்களுக்கு தெரியாம எந்த விஷயம் நடக்காது இல்லையா உண்மைதான் சார் அப்படின்னா சார வியாபாரி சக்திவேல் எப்படி செத்தான்னு உங்களுக்கு தெரியுமில்ல அது ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தானுங்க சார் முத்து பாண்டி தான் சுட்டு கொண்டு எல்லாருக்கும் தெரியுங்களே என்ன கருப்பா இங்கதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார் சார வியாபாரி சக்திவேலு முத்து பாண்டிய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெட்டி கொண்டான்னு இந்த ஏரியா ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அதுக்கு ஊர் தலைவருங்கிற முறையில் நீங்களும் கையெழுத்து போட்டிருக்கீங்க இல்லையா ஆமாங்க சார் ஆமாங்க சார் அப்படி இருக்க செத்துப்போன ஒருத்தன் உயிரோட வந்து கொண்டுட்டான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அன்னைக்கு நடந்த சண்டையில் ஒருத்தன் வெட்டுப்பட்டு இறந்துட்டான் முத்துப்பாண்டி வெட்டுப்பட்டு மலையிலேருந்து உருண்டு விழுந்துட்டான் தேடி பார்த்தும் கிடைக்கல ஆனால் அவன் ஒரு வருஷம் சின்னதாக எங்களுக்கு உயிரோடு இருக்கிறானே தெரிய வந்தது இந்த கேஸ் விஷயமா நீங்கள் எங்களுக்கு ஒரு சில ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுக்குறோம் சார் ஓகே வரோம் வாங்க மிஸ்டர் மோகன் சார் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு இதுக்கும் அவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் ஓகே சார் மூவ் ஏ பூங்குடி என்னடி வீட்டுக்கு வந்த பார்த்தா ஆளையே காணோம் ஆமா அன்னைக்கு நீ படத்துக்கு போனியே என்ன கூப்பிட்டியா அதனாலதான் நேத்து உன்ன நாங்க கூப்பிடாத போனோம் என்ன கூப்பிட்டிருந்தா நானும் வந்திருப்பேன்ல ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி என்னடி ரெண்டு நாளா ஊருக்குள்ள போலீஸ் வந்துட்டு போயிருக்குதாண்டி ஆமாண்டி நேத்து எங்க மாமாவ கூட வந்து கேட்டுட்டு போனாங்கடி எல்லாம் அந்த காட்டுக்குள்ள இருக்கார்ல அவரை தேடிதான் அப்படியாடி விஷயம் ஆமாண்டி ஓஹோ ஏனுங்க மாமா என்ன புள்ள ஊருக்குள்ள அடிக்கடி ஏன் மாமா போலீஸ் வருது எல்லாம் எங்க அண்ணன் முத்துப்பாண்டி தேடிதான் புள்ள
இங்க பாரு மாமா, அவரை பாக்குறேன்ல, நீ காட்டுக்குள்ள போவாத, அப்புறம் போலீஸ் உன்னையும் புடிச்சிட்டு போயிடும். நான் போக மாட்டேன் புள்ள. மாமா நீ போவ. நான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. போமா மாமா. ஏய் போக மாட்டேன்னு சொல்றேன்லடி. மாமா விடு மாமா. நான் சொல்றே நீ கேட்க மாட்டீங்களா? மாமா காதுல இருந்து கையிடு. ஏய் வலிக்குது மாமா விடு. ஐயோ என்ன பண்ற எங்க அக்காவா? பண்ணு பைடு. போடா தள்ளியோ. யாரு பின்னாடி ஓடுகிறது? என்ன பொறி உருண்டாயா? உங்க அக்கா தான் என்ன அடிக்கறானா நீமா என்ன அடிக்கற? போடா குண்டா. போடா தீஞ்சு போயா. இங்க வரேன் இறா. ஏ கும்பறங்க ஐயா. ஐயா வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஆறங்க பிரச்சனை பண்றதே இவங்க தான்பா. என்னப்பா அவன் பிரச்சனை? ஐயா காலம் காலமா திருவிழா நாங்க ஒண்ணா தாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த வருஷம் திருவிழாவை எங்களை தனியா செஞ்சுக்க சொல்றாங்க. இது எந்த விதத்துலயா நியாயம்? அப்படி நாங்க தனியா நடத்த விட மாட்டேங்க ஐயா. இதுக்கு நீங்களே ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க ஐயா. நடத்துவோம். அது எப்படியா நாங்க விட முடியும்? எல்லாரும் இப்படி பேசி பேசிதான் பிரச்சனையை உருவாக்குறாங்க. இப்படிதான். நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க அப்படிதான் பேசுவாங்க. சரி நீங்க பார்த்து ஒரு முடிவு சொல்லிட்டு போங்க. சரி நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேளுங்க. சொல்லுங்க ஐயா. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து திருவிழா நடத்துறத பாருங்க. இந்த வருஷத்துல இருந்து எல்லாம் ஒற்றுமையா இருந்து நடத்துறத பாருங்க. சரிங்க ஐயா. ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வர வேண்டியதா இருக்கும். நீங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு நல்ல நாள் தானே? காப்பு கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க நடக்கட்டும். மல முத்து பாண்டி அஞ்சாத சிங்கம் தாண்டி ஒத்த கையானாலும் ஓயாத வீரன் தாண்டி யாரேது சொன்னாலும் எதுக்கும் அஞ்சுவதில்லை எதிர்த்து கெட்டவனை விட்டு வச்சதில்லையடி அவனுக்கு நிகராக வேற யாரும் இல்லையடி வேற யாரும் இல்லையடி அத்திமல முத்து பாண்டி பணிவான் தர்மத்துக்கு குரல் கொடுப்பான் அன்புக்கு தன் அடி பணிவான் தர்மத்துக்கு குரல் கொடுப்பான் ஏழைக்கு ஒரு துயரம் வந்தா எதிர்த்து நின்னுடுவான் எதிர்த்து நின்னுடுவான் அத்திமல முத்து பாண்டி ஊர் மக்களை எல்லாம் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த டிஎஸ்பி. இனி அவனை விட்டு வைக்க கூடாது. என்னடி இது?
என்ன தொந்தரவு பண்ணாத. எவனையா பாத்து கட்டிட்டு எங்க ஓடி போயிரு. வா போங்க, நான் எங்க கேச்சு போய் சாகுறேன். போய் சாவடி போடி. யாமாப்ல இப்படி பேசுற? உன்னை விட்டு அந்த புள்ளிக்கு வேற யாரு இருக்கா? என்னாமா நீனா அறிவுலா பேசிட்டு இருக்க? எவனையா கண்ணனா கட்டிட்டு போலாம்ல? போலீஸ் தான் நம்மளை சுத்தி வளைச்சு தேடிக்கிட்டு இருக்குல்ல. இந்த லட்சணத்துல சோத்த தூக்கிட்டு காட்டுக்குள்ள வர என்னால அவளும் பாதிக்க பண்ணமாக. நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா இப்படி இருப்பேனா? அவளை நேரம் எப்படியோ வச்சிருந்திருப்பேன். இந்த காலமெல்லாம் தவறி போச்சு. கரும்புக்காயதுல வெட்டியேடு பண்ணி தானே மாப்பிள. ரேட்டு குறைஞ்சு போச்சுடா மாப்பிள. அப்படியா? அட எங்க ஏத்துறாங்க இறக்குறாங்க என்னென்ன புரிஞ்சுக்க முடியல. இல்ல சீக்கிரம் வெட்டிடு மாப்பிள்ள. அட்டாவனா ஏ அவன் சலங்க அவன் குச்ச அடிக்கிறன்ல வாடி அட்டா கரும்பு கீழ போடு. யாரினே யாரினே கலவாணி செரிக்கு வரப்போற ஓடிச்சலாம் நீ தானக்கா. இத பாரு ஒன்னு 100 பாருங்க பார்த்தனோ ஏ புச்சு பிரபுஜி அவதான் அழுகுறா இல்ல விட்டு விட்டு ஏ போ ஓடி எடுத்து வா. பிஞ்சு விடாம வெச்சு வாடிங்க இந்த கரும்பு எடுத்து போ. என்ன வெட்டு வெட்டா பாரு. என்ன மாப்பிள்ள அந்த பொண்ணு உனக்கு சிரிச்சிட்டு போறா? சும்மா இருறா வாங்கடா போவான். மாப்பிள சொல்லு மச்சான். ஆள பொண்ணு முடா முதல்ல பண்ற மாப்பிள எங்க வெள்ளையும் தெளிவா போயிட்டு வர கோயிலுக்கு போயிட்டு வர மாமா. இருக்கட்டும் இருக்கட்டும் என்ற எம்எல்ஏ சொல்லுங்க. மிஷின் வந்துருச்சு என்ன செய்ய போற? ஐயா மனசு வச்சா நடக்கும். ஆமா காலம் எல்லாம் நான் தான் செலவு செய்யணும். சத்தியல் தம்பி என்னங்கம்மா இந்த வருஷம் எலெக்ஷன்ல நின்னு எங்க ஹோட்டல்லாம் உனக்குதான். எனக்கு அன்னைக்கு கரும்பு உடைச்சதுக்கு திட்டினீங்க. சரி சரி பரவாயில்ல இந்த புடி அன்னைக்கு அடிச்சு துரத்திட்டு பாருங்க கரும்பு கொடுத்து மடக்கிற மாத்தியா. பேர் என்ன? அண்ணா. உன் வீடு எங்க இருக்கு? மலை மேல இருக்கு. ஓஹோ அப்படியாங்க. இது என்னது? கேப்ப கஞ்சி. ஓஹோ அப்படியா? சரி நான் வாரேன். இப்படி பாக்குறான் பாடுறா. அம்மா அம்மா என்னையா வயல் போயிட்டு வரேன் வீட்டை பாத்துக்க. ஐயா முத்துப்பாண்டி என்ன மில்லுக்கு போயிட்டு கரும்பு காசு வாங்கிட்டு வந்துருயா? வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர. சரி மதியம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துறியா? வரமாட்டேன் மதியம். நான் வரமாட்டேன். எங்க போய் ஊரை சுத்த போறியோ? அவனா ஊரை சுத்த போல நிலத்துக்கு தான் போறேன். ஓ என்ன மச்சான் ஆட்டுக்கார பண்ண மடக்கிட்ட போல இருக்கு. சும்மா இருக்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அன்னைக்கே கரும்பு தோட்டத்துல தெரியுமாப்ல அடிக்கடிக்க மலைவாசி பண்ண பாக்க போறது எனக்கு தெரியும். ஏ அம்மாட்ட சொல்ற போறடா. சும்மா இருக்கடா வாயை பத்திரி சும்மா இருக்கடா. நீங்க வேற ஐயா அந்த வடக்கு தோப்புல இருந்த வடகோலையில வெட்டி ஏத்தியாச்சா? ஏத்தியாச்சுங்க. தெற்கு பக்கம் காஞ்சி போயிருந்ததெல்லாம் எரிச்சாச்சா? எரிச்சாச்சுங்க. சார் சார் என்ன முத்துப்பாண்டி கும்பிடுறங்க. என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. நம்ம பண்ணை இருக்கிற அந்த இடத்த கொடுத்துறியா? கொடுத்துர்லாங்க. அப்பன் பாட காலத்துல சம்பாரிச்சது கொடுத்துர்லான்னு அம்மாட்ட போய் கேட்டானுங்க. அவங்க சங்கடப்படுறாங்க. போக வர பண்ணைக்கு வழி இடைஞ்சலா இருக்கு அதனாலதான் கேட்டேன். சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். சரிங்க போய்ட்டோம். நான் வரணுங்க. நேத்து பிறந்த போயே நான் இடம் கேட்டு எனக்கே இல்லைன்ட்டு போறோம். பார்த்துக்கிறேன். என்ற மாப்பிள்ள ஒரு வாரம் மழை காலம் எங்கடா போயிருந்த? ஈரோட்டு சந்தைக்கு மாட்டவே போறதுக்கு போயிருந்தேங்க மாமா.
ஆமா உள்ளூர்ல போனா பிடிக்காத வெளியூர்ல போய் உடம்பு பிடிக்க போனியாக்கம் என் பண்றது மாமா எந்த தொழில் செய்யினாலும் நஷ்டத்திலே வருதுங்களா அவர் யோசனை சொல்ற கேக்குறியா சொல்லுங்க மாமா கேக்குறேனுங்க கருங்க மாப்பிள இல்லைங்க மாமா நிக்கிறனுங்க நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஊர்ல சாராய தொழில் ஆரம்பிச்சு நாளுக்காவது சம்பாதிக்கலாம்ல எனக்கு மாமா தப்பு இல்லைங்களா என்ற தப்பு கவர்மெண்ட் தண்ணி காய்ச்சி குடிக்க சொல்லுதல்ல அது இல்லைங்க மாமா நம்ம ஊர் பையெல்லாம் கடன் சொல்லி குடிக்கிறனுங்க மாமா நீ என்ன நம்ம ஊர் பையில பாக்குற சரக்கு காய்ச்சி கேரளா அனுப்பு கர்நாடகா அனுப்பு அந்த பக்கம் ஆந்திரா அனுப்பு நீ யாரு கேக்குறது நான் இருக்க இல்ல சரிங்க மாமா நம்ம தோப்புல பாடு போடலாங்களா என்றது வரம் கொடுத்து தொழில கை வைக்க பாக்குறியாக்கும் இது என்றே நியாயமாப்புல சுத்த பொசுக்கட்டு பையில இருக்க நம்ம ஊர்ல எத்தனை இழுச்சி பையன் இருக்கான் சரிங்க அந்த முத்து பையன் இருக்கான் இல்ல ஆமாங்க மாமா அது ஒரு மவுனத்துல போடு சரிங்க மாமா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் போய் அந்த வேலையை பாரு போயிட்டு வரணுங்க போயிட்டு வா போடா போ பிரசிடண்ட் ஆகணும் சத்திவேல் இனிமேதாண்டா உனக்கு அழிவால் ஆரம்பம் ஏண்டா முத்து எனக்க நிலம் தர மாட்டேன்னு சொன்ன ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா இந்த ஊர்ல பெரிய மனுஷனா இருந்தா அது நானும் தாண்டா இருக்கணும் என்ன கருப்பா இன்னும் நாத்து பறிச்சுக்கிட்டு எப்படி நடந்து நாட்டி ஆகிறது இது ஆயிடுங்க என்ன ஆயிடும் சீக்கிரம் ஆகட்டும் சரிங்க ஏன்பா சீக்கிரம் ஆகட்டும்பா நடுவுக்கு ஆள் வந்துருச்சு மாப்பிள்ள மாப்பிள்ள ஐயே இந்த பிச்சைக்காரங்க தொல்ல தாங்க முடியலையே என்னது பிச்சைக்காரனா ஐயோ மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள உள்ள ஐயா பாண்டி ஐயோ மாப்பிள்ள அசிங்கப்பட்டமே என்றா மாப்பிள்ள என்ன மச்சான் அத்தை அசிங்கப்படுத்துறா உறா உங்க அத்தை தான அசிங்கப்படுத்துறாங்க வாயா சின்னசாமி அங்க வந்துறேன் எங்க ரமணால ஆள காணோம் சோலி ஏர்ந்துட்டேன் சரி சரி வந்து வீசி அண்ணா சரக்கு வாங்க வந்தங்க சரி காசு கொடுத்த மாட்டேங்கறனா என்னங்க ஏனைய 10000 தான் இருக்கு அடுத்த முறை சரக்கு வாங்கும்போது கொடுத்துறேங்க சரி சரி எத்தனை லிட்டர் வேணும் 300 லிட்டர் வேணுங்க சரி சரி நான் கொடுத்தால முருமா என்றா முருகா ஏ முருகா சொல்லுங்க ஐயா 300 லிட்டர் ஏத்தணுப்பா சரிங்க ஐயா சரி சரி கொடுத்துருவோம் வாங்க போய் வாங்க ஐயா சாரவர் சத்தியவல் இருக்கான்ல ஆமாடா மாப்ள நம்ம தோட்டத்துல சாரா அரிக்கறான்டா இது பண்ணையர பாத்து சொல்லணும் தண்ணி போச்சாம கிடக்கும் போல இருக்கு என்னடா கர்ப்பா நாளைக்கு மரவள்ளிக்கு வர வச்சு தண்ணி போச்சிரு ஐயா வாங்க என்ன முத்து கும்புறங்க என்ன விஷயம் உங்க மாப்ளைக்கு தோட்டத்துல சாரா அரிக்கறாருங்க அப்படியா உங்கள்ட்ட சொல்லாம எதுவும் கேட்க கூடாதுன்னு இருக்குங்க ஏனா ஊர்ல அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க தான் சொல்லணும் அவன் ஒரு ஆளு அவனை போய் என்கிட்ட பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்க அடிச்சு இழுத்து போடு இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு என்ன எம்எல்ஏ சொல்ற? ஐயா நீங்க சொன்னா சரிதான். சரிங்க அப்படியே செய்றோம்ங்க. போயிடு போயிடு. வணக்கம் கவுண்டர். வாயா பெருமாளே. சரக்கு எப்படி போகுது? ஒண்ணும் சரியில்லன்றாங்க. சரி சரி நான் பாத்துறேன். வந்து விஷயம்னா. சரக்கு 100 லிட்டர் வேணுங்க. சரி சரி காசு கொடு. என்னங்க? சரக்கு அம்ச்சு வைங்க. அம்ச்சு வைக்கறா என்றா முருகா? ஐயா. சரக்கு கொஞ்சம் கொண்டு வாடா. சரிங்க ஐயா. சீக்கிரம் கொண்டுடா சரக்கா இந்தாங்க ஐயா சரக்கு நல்லதான இருக்கா ஆமாங்க மரியாதை கட்டுப்பேர் உனக்கு கவனிக்காமட்டிருக்கேன் அக்கவுண்ட் வயலுக்கு நேரம் தண்ணி காசு
இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும்டா, உன்னை பார்த்துக்கிறேன்டா. அட சரக்கிரம்பி கீழே போக போற மாத்திரை காணா மாத்திருங்க ஐயா. முதலாளி 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 போலீஸ் வந்து ஜோடி இருங்க. இவனுக்கிட்ட ஒரே தொழிலா இருக்குதப்பா. முதலாளி போலீஸ் வந்து ஜோடி இருங்க. ஐயோ அம்மா, ஐயோ தலைவையா, ஐயோ தலைவையா, அழுகுதையா தலைவையா, அடிக்காதீங்க ஐயா, ஐயோ ஐயோ தலைவையா அடிக்காதீங்க ஐயா. அம்மா அம்மா அழுகுதே, ஐயோ அம்மா அழுகுதே, ஐயோ தலைவையா தலைவையா. மைனருக்கு பொண்ணு பாத்துருங்க, அத பார்த்தது கல்யாணம் வேணான்ட்டாருங்க. ஊருக்குள்ள தலை முத்து பைய அவன் குடும்பத்தை கரு வறுத்துட்டு நான் வேட்டி கட்டிக்கிறியா? இல்ல நான் சேலை கட்டிக்கிறியா? சேலை. டேய் மாப்ள, நான் சொல்றது கேளுடா. ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இரு மாப்ள, நான் சொல்றது கேளு. என்ன விடுங்க. போடா போ. அண்ணா போற வேகத்தை பார்த்து எதுவும் பண்ணிட்டு போறானா? பண்ணட்டும். ஒண்ணும் புரியலங்கண்ணா. புரிஞ்சிருந்தா போன எலெக்ஷன்ல நீ எம்எல்ஏ ஆயிருக்கணும் இல்ல? ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா. அண்ணன் சொல்றது பார்த்தா ஏதோ நடக்கும் போல தெரியுது. என்னங்கண்ணா ஊர்ல நல்ல விசேஷம் எதுவும் நடக்கலையா? இன்னொரு ரெண்டு ஒரு நாள் நடக்குங்க. சரி சரி. வர வர மனசே சரியில்லடா, அதான் அவளை பார்க்கணும் போல இருக்குடா. அப்ப அந்த மலைவாசி படம் கட்ட போற நடக்கணும். இது தான் நடக்கும்டா. மாப்பிள்ளடா யாரு பிள்ளது? யாரது?
மாப்பிளா அண்ணே நல்லா இருக்கீங்களா நீ பத்திரமா இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் போகாது நீ ஒருத்தன் தான் இருக்கிற நம்ம குடும்பத்துக்கே நீ ஒருத்தன் தான் இருக்கிற வேற யாரும் இல்ல என்கிட்ட பாடு இதோட போயிரும்டா நான் சொல்றதை கேளுடா, நீ போடா, நீ போடா மாமா, இவனை பத்திரமா பாத்துக்க. ரெண்டு பேரும் பாத்துப்போங்க, மிருகம்லாம் இருக்கு இந்த காட்டுக்குள்ள. அண்ணன் எப்படிதான் இருக்காரோ, நம்மள எதுக்குறவனை தீர்த்து கட்டுறோம். சரிங்க, இருக்கிறவன்ட்டு இருந்து புடுங்கறது. சரிங்க மாப்பிள, இல்லாதவங்களை கொடுக்கறதுதான் இனிமே நம்ம வேலை. கை நம்ம பத்தினால சரியாயிரும். சரி மாப்பிள, நமக்கு எவன் குறுக்கிடுறானோ ஈவு இறக்கமே பார்க்க கூடாது. சொன்ன மாதிரி செஞ்சு போடுவோம். சரியான ஆயுதங்களையும் நம்ம ஆளுகளையும் தயார்படுத்தி உடனே செஞ்சு போடுவோம். எங்களால செய்ய முடியாத அத்தனையும் உனக்காக செஞ்சிருக்கா. அன்னைக்கு நீ தனி மரமா நின்னப்ப கூட உனக்கு ஆதரவா இருந்திருக்கா. அவளை போய் நீ வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க சொன்னதால அவன் மனசு உடைஞ்சு போய் தூக்குப்பட போயிட்டான். நான் மட்டும் அங்க இல்லடா, அவளை உசுரோட பார்த்து இருக்க முடியாது. எங்க இருக்காவ? அண்ணா வாடி வா, சாவ முடியாம என்னை சேர்த்து கொண்டு சாவண்டியான அன்னைக்கு அண்டிய காப்பாத்தின போய் சோத்துல விஷம் வச்சு கொண்டு வா, ரெண்டு பேரும் தின்னு சேர்த்து போவோம். இவ்வளவு கொண்ட வீட்டுல விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. எப்பவும் போல வந்து பாக்க சொல்லு. சரி போயிட்டு வாங்க. போலாம். முருதாண்டி உனக்கு பச்சமலை காட்டுக்குள்ளே கச்சை கட்டி போற புள்ளே காட்டோட சத்தம் கேட்டு மச்சமனோ ஏங்குதடி உச்சி வெயில் போகும் முன்னே மச்சி வீடுவாயேண்டி மச்சி வீடுவாயேண்டி.
அந்த மலையில் தான் சார் முத்துப்பாண்டி நாலு பேரை சுட்டு கொண்டா. அந்த நாலு பேருமே கீழ் கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சார். இந்த ஏரியா ஃபுல்லாக நாளைக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. கோ ஃபாஸ்ட், ரெடியா வண்டி. மக்களையும் பாப்பா நம்ம ஆளு வந்துட்டாங்களா பாரு. போ டிஎஸ்பியா ரெண்டாவது ஆளா பங்கர்லியோ.
என்ன ஊர் அது? மேல்பட்டு வில்லேஜ்ங்க சார் அது. இந்த பக்கம் கீழ்பட்டு வில்லேஜ் இருக்குங்க சார். அந்த பக்கம் மத்த வில்லேஜ் எல்லாம் இருக்குங்க சார். அத்திமலை எங்க இருக்கு? அத்திமலை இங்க இருந்து 12 கிலோமீட்டர் வருங்க சார். வண்டி போமா? ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிங்க சார் அது. ரொம்ப கரடு முரடான பாதீங்க. மிருகங்கள் எல்லாம் நிறைய இருக்கு சார் அந்த பகுதியில். ஐ சி. வா. அந்த பக்கம் மூணு பேர் போய் சர்ச் பண்ணியா? கம் ஆன். இதெல்லாம் பாருங்களேன், முத்துப்பாண்டி வந்தானுங்க. தெரியாதுங்க. தெரியுமா? தெரியாது. என்னதான் நம்மள தெரியும் உங்களுக்கு? போய் சொல்லக்கூடாது யாரும். எல்லாரும் தூக்கி வெளியே வராதற்கு உள்ள போட்டுருவேன். ராஸ்கல்ஸ். அங்க ரெண்டு பேர் போயா? இங்க ரெண்டு பேர் போயா? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். பண்ண என்னையாச்சு? இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. எந்த பக்கம் கூட போனானுங்க? எந்த பக்கம் போறாங்க? சரி வாங்கடா, நம்ம எந்த பக்கம் போவோம். இன்னைக்கு அவங்கள விட்டு வைக்க கூடாதுடா. அவங்கெல்லாம் நாமளான் பாத்துறணும்டா. சரிண்ணே. என்ன தம்பா? அண்ணா வாங்கடா. சந்திக்கிறேன்டா. அப்பா, அப்பா, ஏன்டா நோய் நோய்னு கத்துற? இந்தடா.
இந்த சாப்பாட்டுல உப்பும் இல்ல உரப்பும் இல்ல, இது எப்படிப்பா சாப்பிடுறது? நான் செட்டிநாடு சமையல்காரன், உனக்கு நான் வக்கனே சமைச்சு போறதுக்கு. பூசாரி இல்லாத கோயிலும் பொம்பளை இல்லாத ஊடும் அப்படிதான்டா இருக்கும். அதுக்கு தாண்டா காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணும். இதுதான்ப்பா நானும் நினைச்சேன். அந்த பால்ராம்பட்டு பால்காரி இருக்கால, ஆமா அவளை நீயே கட்டிக்க போறாஸ்கோல். இந்த வயசுல எனக்கு கண்ணாளமா, காடு வா வாங்குது வீடு போப்போங்குது, இந்த வயசுல எனக்கு கண்ணாளமா. சரி சாப்பிட்டு கண்ணால தை மாசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வாடா அத்தைகிட்ட. நீங்க என்ன வருது அத்திமலை ஐநாரே இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம்? சரி சரி பொழுது போறதுக்குள்ள எல்லாம் அள்ளி கட்டி ஊட்டு கிளம்புங்க. அண்ணே உங்க அத்தை பொண்ணு கண்ணால வச்சிருக்காங்க. எங்க இருக்கா? இதோ போடி போ, உங்க மாமா தானே, போ. சின்ன பொண்ணா இருந்த, நல்ல நல்ல சந்தோஷம். மாமா வர தை மாசம் எனக்கு கல்யாணம், எனக்கு அப்பா இல்ல, அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எத்தனை தடைகளும் இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். பார்த்து பத்திரமா போ, பத்திரமா கூட்டி போங்க. இவரால ஊருக்குள்ள எத்தனையோ குடும்பம் பொழைக்குது. பாவம், எப்படியெல்லாம் வாழ வேண்டிய இவரு இப்படி காடே கதின்னு ஆயிடுச்சு. உங்களை போய் தப்பா பேசுறாங்களே மாமா. ஜாமி எந்த பக்கம் எங்கடா போயிட்டு வர? வயிற்று பாய்ப்புக்கு ஊருக்குள்ள போய் குறி சொல்லிட்டு வரேன் ஜாமி. எந்த பக்கம் போறியா, எங்க போற? மலையை தாண்டி அந்தாண்ட இருக்கிற ஊருக்கு போறேன் ஜாமி. அப்படியா? டேய் இவ குடு குடு போகார, உன விட்டுருங்க சாமி. உனக்கு ஒரு ரேக சொல்றேன் ஜாமி. நீ சொல்லு சாமி. உனக்கு கல்யாணமே ஆகாது ஜாமி. எனக்கு பாரு சாமி, உனக்கு ஆறு மாசம் போத்து ஆகும் ஜாமி. எனக்கு பாரு சாமி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. உனக்கு ஒரு ரேக சொல்றேன் சாமி. ஜக்கம்மா வாக்கு சொல்ல, இந்த காட்டுக்குள்ள ராசா போல வாழுற வண்டிதானையா, அள்ளித்தாரும் புண்ணியவான், உன் புகழ் ஓங்கிடவே நேரம் இப்போ நெருங்குதையா. இனிமே ஓங்கினா என்ன, ஓங்காட்டி என்ன? காட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு ஊருக்குள்ள இருக்கவங்க புகழாரமா சுட்ட போறானுங்க. ஏ தம்பா காசு கூடுறா, இதா நல்லா இருப்ப சாமி, நல்லா இருப்ப சாமி. சாமி யாராவது இங்க இருக்கிற கேட்டா சொல்ல கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன் சாமி. வாழ்க்கையே மாறி போச்சு, இனிமே நமக்கு என்ன இருக்கு? என்னத்தையோ சொல்லிட்டு போறான், வாங்கடா நம்ம வேலையை பார்ப்போம். ஏனாரப்பா
அப்பா ஐயனாரப்பா நீ தான் அவளுக்கு அவள் இருக்கணும் வேற யாரும் இல்லப்பா எங்களை சுத்தி வளர்ந்துட்டான் அந்த யஸ்வி சங்கலிங்கம் உன்னை நம்பிதான் நாங்க இருக்கோம் நீ தான் துணை இருக்கணும் பா வாங்க போலாம் இந்த மலையில இருக்கிறதா சார் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நிறைஞ்ச பௌர்ணமியாக்கும் பரமனதில் சின்ன தம்பி பண்ண வீட்டுல இன்னைக்கு அடிச்சிருவோம் அப்படியே செய்வோமே ரெண்டு பேரும் அந்த பக்கம் போய் பாருங்க ஓகே சார் சார் சொல்லுங்க டெஃபினட்டா அந்த கோயிலுக்கு வருவான் சார் எதை வச்சு சொல்றீங்க இன்னைக்கு பௌர்ணமி கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வருவான் சார் ஐ சி அங்க ஒருத்தர் வர மாதிரி இருக்கு அவரை விசாரிப்போம் வாங்க ஓகே சார் பெரியவரே யாராவது இந்த பக்கம் வந்தாங்களா ஆறு பேர் வந்தாங்க எந்த பக்கம் போனாங்க இந்த பக்கம் தாங்க போனாங்க இந்த பக்கம் தான் போனாங்களா ஆமாங்க நான் அப்பவே சொன்னல சார் முன்னாடியே வந்து போயிருக்காங்க சார் சார் அந்த பக்கம் தேடி பார்த்தா கிடைக்கல சார் அவன் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் போயிருக்க தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு வாங்க போலாம் எட்டா போலீஸ்டா சுட்டு தள்ளுங்கடா தப்சனாயா இல்லங்க சார் அவ ஹெட்ல புல்லட் பாஞ்சிருச்சு தப்பிக்க வாய்ப்பு இல்ல பக்கத்துல அறிவு இருக்கு சார் குதிக்கும் போது பார்த்தேன் சார் வாங்க சார் பார்க்கலாம் என்னையா இவ்வளவு பெரிய அறிவியா இருக்கு ஆமா சார் இதுல விழுந்தா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார் சரி வாங்க நம்ம மேல இடத்துல போய் தகவல் சொல்லுவோம் ஓகே சார் மேற்கு தொடர்ச்சி மலையில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மூன்று பேர் பலி வட மாவட்டங்களில் பதற்றம் வடர்காடு மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் சமூக விரோதமான செயல்களை செய்து வந்த முத்துப்பாண்டிக்கும் டிஎஸ்பி சங்கரலிங்கம் அவரது இன்ஸ்பெக்டர் மோகன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தனிப்படையினருக்கும் நேற்று அத்திமலையில் பயங்கர துப்பாக்கிச் சூடு நடந்தது இதில் முத்துப்பாண்டியும் அவனது கூட்டாளிகளும் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டனர் நேற்று முத்து பண்டையால கொண்டுட்டாங்களா என்ன சொல்ற கொண்டுட்டாங்களா ஐயோ அண்ணே வீட்ல போய் எல்லார்ட்டையும் சொல்லு சீக்கிரம் வாடாடி அண்ணே 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 என்னமா என்னாச்சு காட்ல முத்து பாண்டிய சுட்டு ஐயோ கொண்டுட்டீங்களாடா அண்ணே அண்ணே எங்க போனாரு என்ன ஆனாரு கண்டுட்டாங்க அண்ணா அறிவில் இருந்து செத்துட்டாரு என்ன விட்டுட்டு போயிட்டாரு ரெண்டு நாள் அஞ்சு நம்ம
அத்திமலை முத்துப்பாடி சாவே இல்லடா. என்ன கூட இருந்த ரெண்டு பேர் தான் இழந்துட்டேன். தம்பா என்னைக்கிடா மோச்ச பத்து நாள் இருக்குன. அந்த இன்ஸ்பெக்டரையும் அந்த எஸ்ஐயும் எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் அடிச்சு தூங்குங்கடா. அதுக்கு திட்டப்படுங்கடா. போ. ஏய் எதுக்குடி அழுவுற? பொண்ணை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். அல்லாத அண்ணையா நல்ல சிவம், இந்த புதுசா வந்து டிஎஸ்பி மேல ஒரு கண்ணா இருக்காயா? ஊருக்குள்ள ஏதோ உண்மையை சொல்லியிருப்பானுங்க போல இருக்கு. நேத்து கூட வந்து விசாரிச்சாயா? நான் கூட கேள்விப்பட்டேன். ரொம்ப கடுமையான ஆளா, திருநெல்வேலிக்காரன் அவன். என்ன யா வைக்கல, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? உடுங்கயா, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உடுங்கயா, இந்த விஷயத்தை இப்படியே விட கூடாதுயா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயா பல காலம் வெற்றிகரமா இருந்தாரு, வெற்றிகரமா இருந்தாரு. இத நான் சொல்ல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஐயாவுக்கு கெட்ட காலம் நெருங்கிடுச்சு, கெட்ட காலம் நெருங்கிடுச்சு. இத நான் சொல்ல ஜாமி, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஐயாவுக்கு கெட்ட காலம் நெருங்கிடுச்சு, கெட்ட காலம் நெருங்கிடுச்சு. இத நான் சொல்ல, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என்ன எம்எல்ஏ என்னங்கண்ணா, எங்க அடிக்குது போல இல்ல? ஆனா குடுகுடுப்புக்கார ஏதோ சொல்லிட்டு போறான், பெருசா எடுத்துக்காதீங்கண்ணா. ஏன்டா கருப்பா ரெண்டு தட்டு தட்டுறா? ஏண்டா எங்க ஐயாக்கா கெட்ட காலம் போறதுன்னு சொன்ன, உனக்கு தானே கெட்ட காலம் போறது போச்சு. ஏண்டா தம்பி, ஏண்டா இவ்வளவு நேரம் வேலை இருந்தது? கஞ்சி இருந்தா கொஞ்சம் கொடுங்க, இன்னையில உட்காரு கொண்டு வர. உன் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தலாம் தான் பாக்குறேன். யார் யாருக்கிட்டே நானும் காசு கேட்டு பார்த்தேன், எவனும் கொடுக்கல. என்ன பண்றதுனே ஒண்ணும் புரியல. விட்றா, எனக்கு அண்ணாலும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் கூட இருந்துட்டு போயிடுறேன். அது எப்படிக்கா விட்டுற முடியும்? அந்த பண்ணையார்கிட்ட தான் கேட்கலான்னு பாக்குறேன். அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோன்னு தெரியல. நம்ம தலையெழுத்து விட்றா. என்னக்கா பண்றது, ஏழையா பிறந்துட்டோம், எப்படியாவது நடத்தி தானே ஆகணும். விட்றா தம்பி, கடைசி வரைக்கும் நான் கூடயே இருந்துடுறேன். நம்ம அப்பா அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாங்களா? நம்ம தலையெழுத்து எனக்கு அண்ணாலும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அழதட தம்பி, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். பார்த்து சாப்பிட்றா. அழதட தம்பி. வணக்கம் சார். இருக்கட்டும், இன்ஸ்பெக்டர் ஐயா. முத்துப்பாண்டியோட பாடி கிடைக்கல சார், ஆத்துப்பாலம் வரைக்கும் போயிருக்கா சார். ஐ சி, முத்துப்பாண்டி இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான். பி அலர்ட். எஸ் சார். ஓகே சார். என்றா மூனே, யாரா சேசல்ல இருக்குது? இப்பதான் டிஎஸ்பி வந்து போறாங்க, எஸ்ஐ உள்ளதான் இருக்கான். வாங்கடா. அடிச்சுட்டு சேர்த்துக்க மாட்டேன். காலை உள்ள வச்சு போற, வெளியே வச்சு போறா. நீ போடுற. இவரு மட்டும் பெருசா போட்டாரு. ஏ அதோ பாரு மலை, அது தாண்டிதான் அத்தி மலை இருக்காண்டா. அங்க இருந்து வந்துதான் ஊர் மக்கள் எல்லாம் சுட்டுட்டு போயிடறாண்டா. போடாடி, அவன் நல்லவன்டா, கெட்டவனு மட்டும் தான் சுடுவான், நல்லவனை சுட மாட்டான்டா. ஏ பொழுது போச்சுடா, வாங்கடா வீட்டுக்கு போலாம். போடா பயந்தாங்குழி. ஏண்டா எம்எல்ஏ, முத்துப்பாண்டி ஊருக்குள்ள வந்து எஸ்ஐயும் சுட்டுட்டு ஸ்டேஷனையும் காலி பண்ணிட்டு போயிருக்கா பாருறா. டேய் அங்க ஒரு பொண்ணு வரா பாருறா. ஆமாண்ணா. நான் இறங்கி முடிச்சுட்டு போய் தூக்கிட்டு வரா.
யாமா இப்படி இருந்துட்டே இருக்க, அந்த மருந்து தான் எடுத்து குடிங்களாமா? அம்மா இதுல கஞ்சி இருக்கு, மேல மாடுத்து மேல மருந்து இருக்கு, நீ சாப்பிட்டு நான் கிளம்புற வேலைக்கு சரியா? அடிய பூங்குடி, என்னங்கா உனக்கு வேலைக்கு போறதுக்கு இன்னும் நேரமாகலையாக்கும்? இத வந்துட்டு ஆயிடுச்சுக்கா. அம்மா நான் கிளம்புறேன், நீ உடம்பு பாத்துக்கோ. அந்த ஆட்டுக்குட்டிய புடிச்சிட்டு போயிடுமா பூங்குடி? சரிம்மா. ஆம்பளை பிள்ளையா பிறக்க வேண்டியவோ, பொம்பளை பிள்ளையா பிறந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா. இதுக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் கிடைக்குமோ? என்ன மச்சான், எத்தனை நாளைக்கு தான் நீயே பார்த்ததுக்காக விட்டு இருப்ப? என்ற தலையெடுத்து என்ன பண்றது? ஏன் மாப்பிள்ளைய ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அவையும் பேச்ச கேக்குறானா? பெரிய மாப்பிள்ளை வாழ்க்கை தான் காடே வனவாசம் ஆகி போச்சு. இவனுக்குன்னா ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்க வேணவா? தை பிறக்கட்டும் பாப்போம். மாப்பிள்ள எங்க இருக்கான்? வயக்காட்டுல இருப்பான். சரி, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். என்னடா இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் வரான்? ஏய், அவனுக்கு ஒரு சேர் எடுத்து போறேன். சரிங்கய்யா. வாங்க உட்காருங்க. அப்புறம் மிஸ்டர் மாரப்பன் சொல்லுங்க, நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் உங்க கூட உடந்தே வந்தது டிஎஸ்பிக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால மேல மேலும் பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்க உண்மை தெரிஞ்சிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க மந்திரி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. அதுக்கெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, வக்கீல்கிட்ட கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, ஸ்டேஷன்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. ஏண்டா எம்எல்ஏ, அந்த போலீஸ்காரன் நமக்கு தொல்லை நிறைய வரும் போல இருக்கு, அவனை போட்டு தள்ளிடு. சரிங்கண்ணா. என்ன ஆட்டுண்ணா? நடக்கட்டும் மாமா. மாமா மாமா, என்னடி? எழுந்துரு மாமா. போடி மாமா, எழுந்துரு. போடி, தூக்கம் வருது. அடி பாவி, ஏண்டி ஏதாச்சும் என் மூஞ்சில எடுத்துட்டு வந்து ஊத்துறதே உன் வேலையாடி? வா மாமா, வயலுக்கு உரம் போடணும். போ, வரேன். ஆஹா, நீ வரமாட்டேன், இப்பவே வா. வரம் போடி. நீ வரமாட்டேன், இப்பவே வா. இப்ப தொல்ல தாங்க முடியலடா, கைய விடுறி. வர வா, விடுறி. உன்னை விடவே மாட்டேனா. மாஞ்சோலை பூத்திருச்சு, மனசு இப்போ நிறைஞ்சிடுச்சு, நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் சந்தோஷமே. வயலுங்க விளைஞ்சிடுச்சு, வரப்பு அதில் மறைஞ்சிடுச்சு, வாழையடி வாழையாக வாழ வேண்டுமே மருமகளே. சாரல் மழை பொழிஞ்சிடுச்சு, சந்தோஷமும் கூடிடுச்சு, ஏரிக்கரை நிறைஞ்சிடுச்சு, எல்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. தங்கை மகள் பூங்கொடியோ மாமனத்தான் தேடி வந்தா. தங்கை மகள் வாழ வேண்டும் சந்தோஷமே சந்தோஷமே. தங்கை மகள் பூங்கொடியோ மாமனத்தான் தேடி வந்தா. தங்கை மகள் வாழ வேண்டும் சந்தோஷமே சந்தோஷமே. தங்கை மகள் வாழ வேண்டும் சந்தோஷமே சந்தோஷமே. ஏரியா ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். இந்த பக்கம்லாம் அடர்ந்த காடுங்க சார், உள்ள யாரும் போக முடியாதா? இந்த பக்கம் போறதே ரொம்ப கஷ்டம் சார், ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி. காடே அவனுக்கு பெரிய பாதுகாப்பா இருக்கும் பொழுது.
ஏ அண்ணா, வாங்க வாங்க. என்ன இன்னேரத்துக்கு வந்திருக்கீங்க? தண்ணி கொண்ட இந்தாங்க. எங்கபுள்ள அப்பு? அப்பு சாமிக்கு அதுக்குள்ள போயிருக்கான். சரி சரி, நான் வாரேன். என்ன வேலையா வந்தீங்க, அதுக்குள்ள போறீங்க? வாங்க. அக்கா எனக்கு பசிக்குது, பொறி உண்டு வாங்கி கொடுக்கா. நீ திங்கறதுலயே இருறா. உன்கிட்ட பெரும் தொல்லையா இருக்கே, வாங்கி தரேன் வாடா. எப்ப பார்த்தாலும் பொறி உருண்டை பொறி உருண்டைன்னு. அக்கா நானும் வரேன், அக்கா அக்கா நானும் வரேன். ஏ மாப்ள, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் அடிங்கடா. அடா அடிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரம் அடிங்க மாமா. அடிச்சுட்டு தானே இருக்கேன், கண்ணு தெரியலையாக்கா. பொறி உருண்டையா கேட்ட? இந்தாடா பொறி உருண்டை வாயா. அக்கிலையா மழை ஏண்டா பட்ட பண்ணி பயில. அடா வேற பண்ணி பயில. மருமக சமைச்சு மாமனாருக்கு போடணும். இந்த காலத்துல மாமனார் சமைச்சு மருமகளுக்கு போடுற காலமாயி போச்சு. போடுறோம் போ. சீக்கிரம் வாடா மாப்பிள. மாப்பிள நாளைக்கு வாளைக்கு தண்ணி காட்டணும்டா. பாத்துங்கம்மா. செங்கரும்பே சேத்தனைக்கும் நேரம் இது. வெள்ளரிக்க விளைஞ்சிருக்கு, வெடபுள்ள காத்திருக்கு. அரும்பு மீசா துடிக்கு தடி, அசையோட நான் வரவான் நம்மே. மனசு ஒட்டிக்கிச்சு, நெஞ்சுக்குள்ள வத்திக்கிச்சு. மனசு ஒட்டிக்கிச்சு, நெஞ்சுக்குள்ள வத்திக்கிச்சு. அத்திப்பூவே அல்லிப்பூவே என்னை இழுக்க, ஆசவார்த்த வேசி வந்து தொட்டு பறிக்க.
அத்திப்பூவே அல்லிப்பூவே என்னை இழுக்க ஆசவார்த்த வேசி வந்து தொட்டு பறிக்க கம்மா கர ஓரத்தில கண்ணீருத்தி காத்திருக்க கண்ணு மூடி கட்டி விட்டு காணாமத்தான் போயிட்டாளே போன இடம் தெரியல புலம்பித்தானே தவிக்கிற ஆச மனசு அழையுதம்மா யார போய் கேட்பேனம்மா போனவதான் வருவான்னு தான் பொழுதிருக்க காத்திருக்க பொழுதிருக்க காத்திருக்க பொழுதிருக்க காத்திருக்க பொழுதிருக்க காத்திருக்க புட்டு வச்ச போதாதையா புருஷன வரணும் ஐயா ஆசவத்த பேசி பேசி ஆதரத்த தூண்டாதையா உனக்கிட்ட ஜோடி சித்தனுக்கு வருமையா வச்சாரே ஆசை வச்சு நானும் வரேன் ஆதரவோ கொடுக்கிறேன் ஆசை வச்சு நானும் வரேன் ஆதரவோ கொடுக்கிறேன் ஆயுள் காலம் உள்ளவரை அனுபவிப்போம் வாடிவுள்ள ஆயுள் காலம் உள்ளவரை அனுபவிப்போம் வாடிவுள்ள அத்திப்பூவே அல்லிப்பூவே என்ன இழுக்க அசவாத்த பேசி வந்து தொட்டு பறிக்க தை மாசம் கண்ணால நிச்சயமாயி போச்சு எப்படியோ நீ நினைச்சதை சாதிச்சிட்ட என்ன புள்ள கல்யாணம் முடிஞ்சதே என்ன எங்க கூட்டிட்டு போவ நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலு பொறக்கால இருக்கிற பிள்ளையார் கோயிலு அப்படியே சுத்தி வந்தா நம்ம குலதெய்வம் முனீஸ்வரம் கோயிலு அங்க போய் பூ போட்டு பார்த்தா ஒத்த பிள்ளையார் எட்ட பிள்ளையா தெரிஞ்சு போயிடும் காசிய பாரு உனக்கு ஆசை இல்லையா நான் சொல்றது செய்வியா சொல்லு புல சொல்லு மாமா என்ன புள்ள நாளைக்கு சந்தைக்கு போவியா போவேன் ஏன் புள்ள எனக்கு கொலுசு வாங்கிட்டு வா அதான் ஏறுனா வாங்கி கொடுத்துருக்கல இது பழசாயிடுச்சு அட வாங்கி தர வா புள்ள சரி இப்ப பாரு என்ன எம்எல்ஏ எதிர்கிட்ட பேசி சீட்டு கட்டி இருக்கேன் இந்த முறையாவது ஜெயிக்கிற வழிய பாரு சரிங்கய்யா என்னக்கா மழை வேற தூரிட்டு இருக்கு நீ வேற பிள்ளை இருக்க மாட்டு தீனி இல்லடா பாத்து அறுத்துட்டு போ இப்படி அக்கறம் பண்றீங்களாடா ஒரு இல்லாத விட்டு போன கூட விட்டு வைக்க மாட்டேன் உங்களுக்கு எல்லாம் வேலை செய்யணுன்றது எங்க தலையேத்துறா அதெல்லாம் பார்க்க நாங்கள் என்றா பாம் பண்ணுவோம் காலகாலமா நாங்க பட்ட பாட்டுக்கு தான் பலனாடா நீங்க போடுற ஆட்டத்துக்குலாம் ஆண்ட ஒரு நாள் முடிவு கட்டியே தருவாண்டா அம்மா அம்மா வாழ்க்கையில
அக்கோ நேரமாச்சு, நான் பண்ணைக்கு போயிட்டு வந்துடுறேங்கா. தம்பி என்னக்கா ஏங்கா ஒரு மாதிரியா இருக்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஒண்ணு இல்லடா, ராத்திரி ஒரு கனா கண்ட, அம்மாவும் அப்பாவும் கனவுல வந்தாங்க, உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க. என்னது? உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. அதெல்லாம் விடுக்கா, நீ வருத்தப்படாத, நான் வாரேன். தம்பி என்னக்கா ஏங்கா என்னாச்சு? மனசு சரியில்லடா. சரி நீ இரு, நான் வாரேன். என்னப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஏனுங்கா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கங்கா. என்ன விஷயமா வந்த? எங்க அக்காவுக்கு கண்ணாலும். அப்படியா? மாப்பிள்ள சொந்தக்கார மாப்பிள்ள தான். மாப்பிள்ள நல்ல மனுஷன் தானே? ஆ நல்ல மாப்பிள்ள தாங்கா. கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 5000 ரூபாய். கொஞ்சம் எங்கேயாவது பார்த்து வாங்கி கொடுங்கக்கா. நீங்க சரி செய்யணும். சரி வரேங்கா, நான் பாக்குறேன், நீ பத்திரமா போயிட்டு வா. இந்த மனுஷனை கேட்டா என்ன சொல்லுவாரோ பாக்கலாம். போற வயசாங்கி மேல என்ன பாசமா இருந்தே தாமி. புரியலையே, என்னை விட்டு போறதுக்குதான் அப்படி சொன்னியா?
உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டே சொல்லிட்டு என்ன தனியா விட்டு போயிட்டியா? கேட்காத இடத்துல கேட்டே அவனுக்கு கொடுக்கலையே. ஐயோ, என்ன அனாதையா விட்டு போயிட்டியாக்கா? நாம இங்க இருக்க வேணாங்க, நம்மள சுத்தி இங்க போலீஸ் வளைச்சிருச்சுங்க. நாம கர்நாடகா பக்கம் போய் ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாங்க. நான் உங்களை காப்பாத்துறேங்க. இனிமே நாம இங்க இருக்க வேணாங்க. போடி சத்ரீனா, செத்த அந்த மண்ணா சாவேன், வாந்தா அந்த காட்டாண்டி ஆளுவேன். ஒரு காலம் அந்த காட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்டி. அப்ப நான் உங்களையே நம்பியிருக்கேன், நான் எங்க போகிறது? நானாவா தப்பு செஞ்சேன்? யாரையும் கொலை பண்ணிட்டோம்தான். நான் பாட்டுல நல்லதாண்டி இருந்தேன். கைய வெட்டானுங்க, குடும்பத்தை அழிச்சானுங்க. இன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கண்டி. அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு உன்னை பார்த்தோடே நல்லா சந்தோஷமா வாழுவோம்னு நினைச்சேன். நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துட்டா, அப்புறம் கடவுள் எதுக்கு? அட, எதுக்கு அழுகுற? இந்த மனம தலையெழுத்து காட்டுக்குள்ளேயே அழைய முடியாது. போயிடுச்சு. சரி, நான் பாருங்க. சரி, போயிட்டு வா. எத்தனை பேர் இருக்காங்க?
ஒரு எட்டு பேர் இருப்பாங்க. இன்னைக்கே அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டா. ஏ தப்பா சொல்லுங்க, ஆயத்தெல்லாம் ரெடி பண்ணு. சரிண்ணே முனியா, வெடி மருந்து ஏற்பாடு பண்ணு. வீரா நீ வீட்டுக்கு போ. நானும் வரேன். நான் சொல்றேன் கேளு, வீட்டுக்கு போடா. இல்லனே நானும் வரேன். நான் சொல்றேன் கேளு, வீட்டுக்கு போ. நானும் கூட வரேன். அவன ஒளிச்சு கட்டாத விட கூடாதுண்ணே. பண்ண வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சரக்கு எங்க? மேல தூக்கி காளையர்தனை கட்டி போட பொண்ணு பொருத்தி வாராளு. காணா
ஜாமலியா இருந்தா நேருக்கு மாமா எழுந்திரு மாமா 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 மாமா
என்ன விட்டுட்டு போயிட்டேடா, தண்ணி விட்டு தவிக்க விட்டு போயிட்டா, அனாதையா கிட்டேடா. என்ன பண்ணுவேன் சொன்னாங்களே, நான் நம்பலையே. இப்படி என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிட்டியே. நீ நல்லா இருப்பியா சண்டால பாவி? இன்னும் உசுரோட இருந்து எத்தனை உயிரை கொண்டு குமிக்க போற? இன்ஸ்பெக்டர் சேகர் ரீசிங் சார். ஓ சார், டிஎஸ்பி ஸ்பாட் வந்துட்டு இருக்காரு, எல்லாம் நல்லா இருக்கா? ஓவர். சேகர் அகிஷ் பத்தி தகவல் கிடைச்சதா? ஓவர். அகிஷ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல சார். ஓ சார், சார் வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ஓவர். வெப்பன்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு சார். ஓ சார், பழனிவேல் சீஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். விளங்க மாட்டுங்க. ஸ்டாப், ஒன் ஹேண்ட்ல விளங்க போடாதீங்க, இடுப்புல போடுங்க.
மாட்டியா? முத்துப்பாண்டியுடைய டீடைல்ஸ் இந்த ஃபைல் இருக்கு மேடம். குற்றவாளியே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே மேடம். மிஸ்டர் கேசவன் சார், என்னடா விட்டுட்டு முடிஞ்சிச்சு. ஓகே சார். முத்துப்பாண்டி, இவ்வளவு நாளா எங்களுக்கு மலை மாதிரி ஆதரவா இருந்தீங்க, இப்படி எங்களை விட்டு போறீங்களே, எங்களுக்கு யார் இருக்காங்க ஆதரவுக்கு? ஒண்ணுமே சொல்லாம போறீங்களே. அழுவாதீங்க, என் பேச்ச கேக்குறா இருந்தா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன். மாரப்ப மாதிரி தப்பு யார் செஞ்சாலும், அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும், அப்பவே அவனை தட்டி கேளுங்க. கோல மாதிரி பயந்து ஓடி ஒளியாதீங்க. அதுக்குன்னு என்ன போல துப்பாக்கி எடுத்துட்டு போராடான். நாளைக்கு என்ன மாதிரி ஒருத்தனை உருவாக்கி விட்டுறாது. கொடுமைகளை தட்டி கேளுங்க. யாருக்கோ பாதிப்பு நமக்கு என்னன்னு இருக்கிறதுனால தான் என்ன போல ஒருத்தர் உருவாண்டியது. நான் பிறந்த இந்த மண்ணை திரும்ப நான் மிதிப்பனோ மிதிக்க மாட்டேனோ எனக்கு தெரியாது. கடைசி அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், சாதி இல்லாத ஊராகும், சண்டை இல்லாத மக்களாகவும் எல்லாரும் சேர்ந்து வாழணும் தான் என்னோட கடைசி ஆசை. பிரதிவாதங்களின் அடிப்படையிலும் அத்திமலையைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் தனியாகவும் கூட்டாளிகளோடும் சேர்ந்து பொதுமக்களை வீதிக்குள்ளாக்குதல், கொலை, கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்கள் புரிந்ததற்காகவும் இபிகோ 302, 310, 311 பிரிவின்படி அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும். ஆனால் குற்றவாளியே தன் குற்றத்தை உணர்ந்து மாவட்ட கலெக்டரிடம் சரணடைந்ததால் ஆயுள் தண்டனையாக குறைத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.